வணக்கம், என் பேர் வனம் எஸ் சந்திரசேகர், வனம் டிரஸ்ட் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர். யானைகள் மற்றும் வன உயிரங்களோட சொர்க்கபூமி என்று சொல்லக்கூடிய நீலகிரி மாவட்டம் கூடலூர் மன்னாவளம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா யானைகளோட வழித்தடங்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முறையான இடத்த முறையாவும் விதிமீறிக்கும் அந்த டயர் போன பரவாயில்லைக்கும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காட்டியான யார் கொம்பு கொடுத்தது யாரையும் ஒண்ணும் செஞ்சது கிடையாது. இந்த காட்டியான மேல ரெண்டு பேரு, அதாவது பிரசாந்த் ரைமண்ட் ரியன் அப்படின்னு இரண்டு பேரும், தலைமறைவா இருக்கிற ரிக்கி ரயான் அப்படிங்கிறவனும் அந்த யானை மேல வந்துட்டு, அதாவது டூ வீலர் டயர்ல வந்துட்டு பெட்ரோல் முக்கி தீ பத்த வச்சு அந்த யானை மேல வந்து வீசி இருக்கிறாங்க. இது வந்துட்டு மிகவும் கண்டிக்கத்தக்கமான விஷயம். இது இந்த மாதிரியான கொடூரமான வந்துட்டு வன சட்டத்தை 72 அது பிரகாரம் இவங்களை வெளியவே விடக்கூடாது. ரெண்டாவது இவங்களுக்கு யாருக்குமே, இவங்க மூணு தலைமையினர் கைதானவங்க சரி, யாருக்குமே வந்துட்டு பெயிலுங்கிறது கொடுக்கவே கூடாது. வீரப்பனை கொன்ன மாதிரி இவங்களுக்கும் அதே மாதிரி தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே இனி வரும் காலத்துல இது போலான சம்பவங்கள் எல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். வனத்துறையோட அலட்சியமே வந்துட்டு இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா வனத்துறை வந்துட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லணும், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஏன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத இது மெயினான கேள்விக்குறி. இதே பாத்தீங்கன்னா கூடலூர் பகுதியில இந்த யானை மட்டும் இல்ல, புலி சிறுத்தை போன்ற பல மிருகங்கள் வந்துட்டு இறந்துருக்குது. அதுக்கு வந்துட்டு நடவடிக்கை எடுக்காத டெப்டி டைரக்டர் ஸ்ரீகாந்துக்கும் இது முழு பொறுப்பேற்று அவங்களை எல்லாத்தையும் வந்து கைது செய்து, இதுக்கு முன்னாடி அந்த புலியை கொண்டதுக்கு 6 பேர்த்த கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க யாருமே வந்து வெளியில வரக்கூடாது, அவங்க யாருக்குமே வந்து பெயில் வந்துட்டு கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அங்க முறையான ரிசார்ட், முறையில்லாத ரிசார்ட் யாரா இருந்தாலும் சரி அவங்களை அடிச்சு எல்லாத்துக்குமே வந்து காலி பண்ணி விடுவாங்க. எதுக்கு ரெசார்ட் நம்மளுக்கு? ரெசார்ட்னா கவர்மெண்ட் ரெசார்ட் இருக்குது, அங்க போய் அங்க தங்கிக்கலாம் வரலாம். பிரைவேட்டுக்கு யாருக்குமே இந்த மாதிரி ரெசார்ட் வந்து அலோவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு எங்களோட கோரிக்கை. ரெண்டாவது இவங்க வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெயில் கொடுக்கறதுக்கோ ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நாங்க அப்ஜெக்ஷன், இதுக்கு மேல 4 பேர் இல்ல 7-8 பேர் வந்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க மேல அதையும் வந்துட்டு கொடுக்கறதுக்கு நாங்க தயார். இது போல சம்பவம் வந்துட்டு இனிமேல் கோவை, சத்தியமங்கலம், கூடலூர், தேனி இது போன்ற பகுதிகள் வந்துட்டு நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு வனத்துறை வந்து தீவிரமான ரோந்து பணிகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் எங்களோட கருத்துங்க கூட.